ஐஸ்வர்யங்களோடு எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று நவகிரகந்தையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோகோமதிமாவின் அன்பான இனிய வணக்கங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம். அதில் மேஷ ராசிக்கு நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது ராகு கேது பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அதாவது திருக்கணிதப்படி பயிற்சி ஆகிறாங்க. வாக்கியப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8ஆம் தேதியே பயிற்சி ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நமக்கு வந்து திருக்கணிதப்படி 30/10/2023 அன்னைக்கு ராகு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசியிலேருந்து மீன ராசிக்கும், கேது பகவான் பார்த்தீங்கன்னா துளாராசியிலேருந்து கன்னிராசிக்கும் பயிற்சியாக போகிறாங்க. இந்த பயிற்சினால் மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மத்திலேயே ராகு பகவான் இருந்து இவ்வளோ நாளாக ஒரு பெரிய அளவுக்கு இந்த ஒரு 1.5 ஆண்டு காலமாக நிறைய நெருக்கடிகளையும் நிறைய கஷ்டங்களையும் மன உளைச்சல்களையும் கொடுத்துருப்பாரு. இப்போ அந்த அதிலிருந்து எல்லாமே ரிலீஸ் ஆகி 12ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வரப்போகிறார். அதே மாதிரி கேது பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்ததுனால என்னென்னா நம்ம எதை தொட்டாலுமே நமக்கு வந்து பிரச்சனை அவமானம் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துட்டு இருந்த கேது பகவானும் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்போ 6ஆம் இடத்துக்கு கேதுவும் 12ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வர்றதுனால இந்த மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வந்தாலுமே இந்த 1.5 ஆண்டு காலம் ராகு பகவான் குரு வீட்டில் செயல்பட போகிறார். அதாவது குருவாக செயல்பட போகிறார். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நீர் வீடுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த நீர் வீட்டில் ராகு எப்படி இருப்பார், சந்தோஷமாக இருப்பார். அப்போ சந்தோஷமான பலன்களை கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பார். சரிங்களா, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் நமக்கு வந்து வெளிநாடு வெளி தூர தேச பிரயாணங்கள் இது சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு தடை இருந்தாலும் கூட அந்த தடையெல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு அந்த வெளி மாநிலம் வெளிநாடு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு சிறப்பு கொடுப்பார். அதே மாதிரி அயன சயன சுகம் போகம், ராகுனாலே போகம். அப்போ 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு போகத்தை கொடுப்பாரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் சரிங்களா, ஏன்னா அங்கே குருவுடைய வீடு தான். இருந்தாலும் அங்கே சுக்கரன் உச்சமாகிறதுனால நம்ம சில பெண்கள் விஷயத்தில் நம்ம என்னென்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த மேஷ ராசிக்காரங்க. சரிங்களா, அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் வரப்போகிறார். அதாவது 18 மாதங்களும் ஒரே மாதிரி செயல்படுவாரானா கிடையாது. அந்த 18 மாதங்களும் தான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் வழியாகத்தான் உங்களுக்கு செயல்பாடுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். சரிங்களா, அப்போ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்தில் வர்றார். அப்போ முதல்ல ஒரு 8 மாத காலம் அதாவது 8 மாத காலம் ரேவதி நட்சத்திரம் 4 பாதத்தில் 1 பாதத்துக்கு 2 மாதம் அப்படின்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா 8 மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் போவார். அப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்தில் போகும்போது ராகு என்ன கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-6ஆம் இடத்துடைய வேலையை செய்வார். அப்போ வேலையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அப்போ நீங்கள் ஏதாவது புதிய வேலைக்கு போகலாம், புதிய அதாவது ஒரு காரியத்தை தொடங்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுத்தே தீர்வார். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இடமாற்றம் பண்ணலாம் அல்லது வேலையே மாற்றம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கொடுக்கும். அது எப்படி எனக்கு லாபமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் முதல் 2 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு அது லாபம் இருக்காது. அது அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு முதலீடாக மாறும். அடுத்த 2 மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை அந்த வேலையின் மூலமாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கட்டாயம் கொடுப்பார். சரிங்களா, அதே மாதிரி இந்த சிறு தூர பிரயாணம் அதாவது நீண்ட தூர பிரயாணம் இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த முதல்ல 2 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணி வச்ச பிரயாணங்கள் எல்லாமே நடக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கோயில் சம்மந்தப்பட்ட ஆலய வழிபாடுகள் இது மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் கவனத்தை அதிகமாக செலுத்துவீங்க. அதே மாதிரி இந்த முதல்ல 2 மாதத்துக்கு மட்டும் புதுசாக கடனை வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் பாவம் செயல்படும் போது அதுவும் பார்த்தீங்கன்னா ரேவதி முதல் பாதத்தில் அதாவது சாரி 4ஆம் பாதத்தில் போகும்போது உங்களுக்கு 12ஆம் இடத்து வேலை செய்யும்போது உங்களுக்கு கடன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடனுக்கு வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டி சொத்தை வித்துக்கு வட்டி கட்டுற அளவுக்கு கடனை கொடுத்துரும். அதனால என்ன பண்ணக்கூடாதுங்க, இந்த முதல் 2 மாதத்துக்கு
பெரிய அளவுக்கு நம்ம புதிய கடன்களை உருவாக்கிக்க வேண்டாம், உருவாக்கிக்கிறத தவிர்த்துக்கணும், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோய். அதே மாதிரி முதல்ல இந்த 2 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துலையும் கேது பகவான் வரப்போகிறாரு. அதுவும் அவரும் பார்த்தீங்கன்னா முதல் 2 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் 2ஆம் மாதத்தில் போவார். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் உங்களுக்கு உடல் நலத்தில் தொந்தரவுகளை கொடுப்பார். முதல்ல நல்ல கவனமாக கேட்டுக்கணும் முதல்ல 2 மாதத்துக்கு. அப்போ நீங்கள் இந்த 2 மாதத்துக்கு உடல் நலத்தில் ஆரோக்கிய அதாவது கவனம் செலுத்தணும். அதே மாதிரி வயிறு உணவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரத்துக்கு உணவு எடுத்துக்கணும். தேவையில்லாத நமக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காத பொருட்களை நம்ம சாப்பிடக்கூடாது, சரிங்களா? இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டனாலே நமக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த முதல் 2 மாதம் கடன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நெருக்கி எனக்கு கடனை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கடியை கட்டாயம் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் அப்படித்தான், வேலை பழு அதிகரிக்கும். நீங்கள் என்ன வேலை செஞ்சாலுமே உங்களுக்கு மேலதிகாரிகளாகட்டும் அல்லது உயர் அதாவது உங்களோட வேலை செய்கிறவங்களாகட்டும் ஒரு திருப்தி அடைய மாட்டாங்க. அப்போ அந்த வேலையில் ஒரு சிக்கலை கண்டிப்பாக கொடுப்பார். யார்? கேது பகவான். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறனால. அதே மாதிரி ராகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது அடுத்த 2 மாதத்துக்கு அதாவது ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு வரும்போது உங்களுக்கு தொழில் கண்டிப்பாக நீங்கள் அதாவது இந்த வேலை மாற்றமோ அல்லது பதவி உயர்வோ ப்ரமோஷனோ தொழில் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அங்கீகார மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ராகு பகவான் போகும்போது அடுத்த 2 மாதங்கள் அதாவது 6 மாதத்துக்கு அப்புறம் அடுத்த 2 மாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் பாவம் செயல்படும். அப்போ 9, 12 அப்போ தான் என்னன்னா அப்பாவுடைய உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த 2 மாதங்கள் அப்பாவுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீண்ட தூர பிரயாணங்களை நீங்கள் அந்த காலகட்டங்களில் தவிர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். அடுத்ததான் உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதத்தில் போவாரா, அடுத்த 8 மாதத்துக்கு என்ன நடக்கும்? அப்போ அடுத்த 8 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னா உங்களுக்கு 10, 11ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் போகிறார். அந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு வேலையை செய்வார். இன்னொரு தொழில் செய்யலாமா அல்லது விரிவுபடுத்தலாமா அல்லது அசையாத சொத்துக்களை நம்ம வாங்கி போடலாமா அப்படிங்கக்கூடிய விஷயங்களில் உங்களை கவனத்தை செலுத்துவார் ராகு பகவான், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உத்திரட்டாதி முதல்ல 2 மாதம் 2 பாதம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கொஞ்சம் அந்த 2 மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செயல்படக்கூடிய மாதம். அப்போ தொழிலை நம்ம ஆரம்பிக்கலாங்கிற எண்ணம் வரும். ஆனால் அந்த முதல் உத்திரட்டாதி 4ஆம் மாதத்தில் முதல்ல போகிற அந்த 2 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த தொழில் மூலமாக ஒரு கௌரவ குறைச்சல் ஏற்படும், ஒரு அவமானம், ஒரு கெட்ட பேர் இது எல்லாம் கொடுக்கும். அப்போ அந்த காலகட்டங்கள் நம்ம அதை நம்ம தவிர்த்துக்கலாம், சரிங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 2 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். எப்போ உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் போகும்போது கண்டிப்பாக தொழிலை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். பார்ட்னர் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு தொழில் ஒரு வேலை கட்டாயம் அமைஞ்சே தீரும். அதுதான் உங்களுக்கு நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய ஒரு வேலை. அதாவது ராகு பகவான் கொடுத்தாரு அப்படின்னா எப்பவுமே பெரிய அளவுக்கு ஆசைகளை கொடுத்து அதன் மூலிமா ஒரு நல்ல விஷயங்களையும் ராகு பகவான் கொடுப்பாரு. அதே சமயம் கேர்ஃபுல்லாக இல்லாட்டா அந்த ராகு பகவானே நம்மளுக்கு சில சருக்கல்களையும் கொடுத்துருவாரு. அதனால் ராகு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக எடுக்க வேண்டிய ஒரு கிரகம், சரிங்களா? அடுத்து இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய ராகு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12ஆம் இடத்துக்கு வந்தாலுமே கூட உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை செயல்படுத்துவார். ஏன்னா 12ஆம் இடத்துல கூடிய ராகு நமக்கு நிச்சயம் நல்லதாக செயல்படுவார். எப்படியெல்லாம் செயல்படுவார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அடுத்த 2 பாதம் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் பாதத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. அடுத்ததா உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் பாவம் செயல்படும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூர்வீக சொத்து, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இதெல்லாம் பரிபூர்ணமாக ராகு பகவானால் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ராகுனாலே நமக்கு என்னங்க? முன்னோர்கள். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மாற்று வைத்தியத்தின் மூலமாக கண்டிப்பாக குழந்தை பிறப்பு ஏற்படும். அதே மாதிரி இந்த ராகு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் போகும்போதும்
திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். அப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நாலாம் மாதம், பூரட்டாதி நாலாம் மாதம் கடைசி ரெண்டு மாதம். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த காலகட்டம் தான் ஒரு அசையாத சொத்த ராகு பகவான் கொடுப்பார். ஏன்னா அந்த பூரட்டாதி நாலாம் மாதம் அப்படிங்கிறப்ப உங்கள் ராசிக்கு அது நாலாம் இடமாக வரும். 4-12 கனெக்ட் ஆகி உங்களுக்கு ஒரு சொத்தை நிலைப்படுத்தி கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ உங்களுக்கு எப்போ அந்த சொத்து வாங்கக்கூடிய யோகம் அப்படின்னா, இந்த ராகு பெயர்ச்சினால உங்களுக்கு எப்போ அப்படின்னா கடைசி 2 மாதங்கள், சரிங்களா. அடுத்ததா இந்த கேது பகவான். கேது பகவான் பார்த்தீங்கன்னா 6-ம் இடத்துல இருந்தாலும் சித்திரை நட்சத்திரத்தில் போகக்கூடிய அந்த காலகட்டங்கள் ரொம்ப நம்ம வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா 4 மாதங்கள் உடல் நலத்தில் நம்ம கவனத்தை கண்டிப்பாக செலுத்தி ஆகணும், வேற வழியே இல்லை, சரிங்களா. அடுத்ததா பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் வரும்போது, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வரும்போது தாயாருக்கு நிச்சயமாக ஒரு பாதிப்பை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். ஏன்னா கேது என்னடா ராகுக்கு நல்லா நல்லதாக சொன்னீங்க, கேதுக்கு மட்டும் கெடுதலாக சொல்கிறீங்கன்னா, கொஞ்சம் கேது வந்து கவனத்தோடு செயல்படக்கூடிய அனுபவங்களை நமக்கு கட்டாயம் கொடுத்தே தீர்வார். அப்போ அந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் 4, 3, 2, 1 பாதத்தில் வரும்போது, சாரி 4 பாதத்தில் ஹஸ்த 4 பாதத்தில் வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து கவனமாக தாயாருடைய உடல் நலத்தில் கவனத்தை பார்த்துக்கணும். கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலும் நம்ம உடனடியாக நம்ம பார்த்துக்கிறது சிறப்பாக கொடுக்கும், சரிங்களா. அப்போ கொஞ்சம் வீடு வாசல் சொத்து சுகத்திலையும் கொஞ்சம் சில சிக்கல்களை கொடுக்கும், சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா 3 பாதங்கள் முதல், அதாவது 6 மாதம், சரிங்களா. இந்த கடைசி 6 மாதம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தர நட்சத்திரம் பயணப்படும் போது உங்களுக்கு கொஞ்சம் என்ன அப்படின்னா 5-ம் இடத்து வேலையை செய்வார். அப்போ 5-ம் இடம்னா இந்த புத்திர பாக்கியத்தை கொடுக்கறது, இது எல்லாமே அந்த கடைசி காலம் அந்த 6 மாத காலம் கண்டிப்பாக உங்களுக்கு செயல்படுத்தி கொடுப்பார். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக உங்களுக்கு 1-ம் பாதத்தில், அதாவது சாரி உத்திர நட்சத்திரம் 2-ம் பாதம் 3-ம் பாதத்தில் போகும்போது அந்த குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வழியை கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ நம்ம குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். கண்டிப்பாக நமக்கு எல்லா விதத்துலையுமே இந்த ராகு கேது பயிற்சி மேச ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறதுனா, அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேதுகள் என்ன நிலையில் இருக்குன்னு பார்த்து, இப்போ என்ன தசா புத்திகள் நடக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகள் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்ய, நல்லதே நடக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.